हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू नम्म वीट फुट इन्नैक्कु नम्म किचनल पच्चपयिरु कडैसल एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम इदु पण्रदुक्कु नम्म ओरु काल किलो अळवुक्कु पच्चपयिरु एडुत्तुट्टु ओरु कुक्करल सेर्त्तु नल्ला वरुत्तुक्करेन இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படினா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது இப்போ இது ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அடுப்புல வெச்சுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பல் பூண்டு நாலஞ்சு பல் சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்ததா இருந்தா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் நான் வந்து இந்த சின்ன கரண்டில ஒரு முக்கால் கரண்டி அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்த்தோம் அப்படினா அந்த மிளகாய் மிளகாய் தூள் போட்டதோட வெடுபடிக்காது பயிரும் நல்லா வெந்து வரும் இத ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்துரும் லாஸ்ட் 2 விசில் மீடியம் फ्लेம்ல வெச்சிடுங்க அப்படி இல்ல அப்படினா லாஸ்டா விசில் விடுற அந்த ஒரு விசில் மட்டும் சிம்ல வச்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துரும் இப்போ இத கரண்டில வைக்கும்போதே பாருங்க நல்லா நமக்கு மசிஞ்சு வந்தது நான் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடஞ்சுக்கறேன் பயிர் வேக வைக்கும்போது உப்பு போட மறந்துட்டேன் நீங்க அப்பையும் போட்டுக்கலாம் இப்ப கடையும் போதும் சேர்த்துக்கலாம் நான் அப்ப மறந்துட்டேன் அதனால இப்ப சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கடையிறது வேணாம் அப்படினா நல்லா ஆற விட்டு மிக்ஸில போட்டு பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ இது தாளிச்சறனா ஒரு வடசட்டி அடுப்புல வச்சிட்டு சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் நெய் அந்த மாதிரி சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படினா நல்லா இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு என்னென்ன மாதிரி ஒரு 15-20 அளவுக்கு சீரகம் அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை ஒரு நாலு மிளகாய் இது வந்து சுத்தமா காரமே இருக்காது அதனால தான் நான் நாலு எடுக்க வேண்டியதா இருக்கு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு கூடவே வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம் நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து சேர்த்திருக்கேன் இப்போ இது கூட நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கனதும் நம்ம கடஞ்சி வச்சிருக்கோம்ல அந்த பச்சை பயிரை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ அந்த குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த குக்கர் அலசி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து கெட்டியா வேணும் இல்ல தண்ணியா வேணும் அப்படிங்கற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததும் தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நமக்கு தோசை சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு கூட கொஞ்சமா நெய் சேர்த்து கலந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல உருளைக்கிழங்கு மசியல் இல்லனா வாழைக்காய் இல்ல கருணக்கிழங்கு இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படினா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க थैंक यू फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग